பேபி பார்மேஷனில் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. சரி விடுங்க மாமா, என்னன்னு பார்த்துக்கலாம், விடுங்க. ஐயோ, என் பிள்ளை நானே இந்த மாதிரி பண்ணிட்டேனே. இந்தாப்பா இந்த டீயை குடி. என்ன பக்கூடாது, உனக்கிட்ட எத்தனை வாட்டி சொல்றது, பீனா கலெக்டர் ஆனுங்கிற ஆசையை தூக்கி எறிஞ்சிட்டு உலக சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி யூஎஸ்ல செட்டில் ஆகிறத பாரு. ஹாய் குட்டீஸ், இந்தாங்க இது உங்களுக்கு தான், வச்சுக்கோங்க. இந்தா பசங்களா, விளாண்டது போய் உள்ளே வாங்க. வாங்க உள்ளே வாங்க. என்னக்காச்சு, என்ன புதுசாக இருந்த போது, எல்லாம் அந்த குழந்தை விஷயம்தான். கா நீ எதுவும் கவலைப்படாதக்கா, எனக்கு நம்பிக்கை இருக்குது, எல்லாம் சரி, நல்லா தான் நடக்கும். நடந்துட்டு கண்டிப்பாக நடக்கும். இந்தப்பா சாப்பாடு. என்னப்பா இது, எத்தனை வாட்டி சொல்றது டிஃபன் பாக்ஸில் கொடுங்கன்னு. எவன்டா அதை சாப்பிட்டுட்டு கழுவிட்டு இருக்கிறது, சாப்பிட்டோமா தூக்கி போட்டோமான்னு போயிட்டு இருக்கிறத விட்டுட்டு. டே டே டே, நாங்கள் ஒரு காமெடி பீஸ் வரோம், கையில் இருக்கிறதெல்லாம் கீழே போடுங்கடா. ஃபோனில் ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேன், என்ன விஷயம்? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உட்காருங்க. ஓகே, சஸ்பென்ஸ் வைக்காமல் என்னன்னு சொல்லேன் ப்ளீஸ். அது ஐ அம் ப்ரெக்னென்ட். நிஜமாக சொல்கிறேன், எனக்கு தலைக்காலே புரியலையே. ஆமாம், என்ன நடக்குது? நீங்கள் மாமா ஆயிட்டீங்க. டேய் பசங்களா, ஒரு ஹாப்பி நியூஸ்ரா, அக்கா பிரெக்னெண்டா இருக்காங்கடா. இதை செம்மையாக கொண்டாடுறோம். டேய் 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 டேய், அந்த கலெக்டர் பையனுக்கு ஒரு கேக் கொடுங்கடா. என்ன விஷயம் ப்ரோ? எல்லாம் நல்ல விஷயம்தான். டேய் போடுங்கடா வீடியோ. சாரி ப்ரோ, என்னால் முடியல. ஏன் சார் தூக்கி விடலையே எரிச்சிட்டு இருக்கீங்க? அதான் கார்ப்பரேஷன் காரங்க வராங்களா, அவங்க கொடுக்க வேண்டியதானே. எல்லாம் எனக்கு தெரியும், உன் வேலையை பாருப்பா. எவ்வளோ சொல்லாம் கேட்க மாட்டீங்க, நீங்களாம் போங்க. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு, ஐயோ என்னப்பா ஆச்சு? அப்புறம் டாக்டர், எங்கள் பேபி எப்படி இருக்கு? இவ்வளோ இவ்வளோ சந்தோஷமாக பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஐ ஆம் வெரி சாரிம்மா, பேபி ஃபார்மேஷனில் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அபார்ட் ஆகிற சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்படலாம். என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க? இந்த பேபிக்காக நான் 3 இயர்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த குழந்தை தான் என்னுடைய லைஃப், சந்தோஷம் எல்லாமே. ஏன் டாக்டர், எங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு நிலைமை? அப்படி நாங்கள் என்ன தான் பாவம் பண்ணோம்? பாவமெல்லாம் இல்லை, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ஸு, பொல்யூஷன், ஃபுட் ஹேபிட்ஸு, இதெல்லாம் கூட அதுக்கு ஒரு காரணம்.
என்ன மச்சான், ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இவ்வளோ தூரம் கூட்டு வந்திருக்க? இல்லை மாமா, நேற்று ரைட்னா தூக்கமே வரல. ஓ, அந்த குழந்தை விஷயம் தானே, ஃப்ரீயாக விடு, எல்லாம் என் தலையெழுத்து. வாங்கடா உட்காருங்க. விஷயம் கேள்விப்பட்டேண்ணா, பசங்க சொன்னாங்க மனசு கஷ்டமாக தான் இருக்கு, எல்லாம் நம்ம நேரணும். டேய், நேரமோ தலையெழுத்தோ எதுவும் இல்லடா, எல்லா ப்ராப்ளமும் காரணம் நம்ம போடுற குப்படா. என்னடா சொல்கிற, நம்ம போடுற குப்பை திரும்ப நம்ம உடம்புக்கு தான் போதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? புள்ள தின்ன ஆடு மாடு எல்லாம் இப்போ ரோட்டில் இருக்க குப்பையை தின்னுட்டு இருக்கு. அந்த மாட்டுப்பாலை தான் நம்ம குடிக்கிறோம். ஏன், கடலில் இருக்க மீன் கூட இப்போலாம் குப்பையை தான் தின்னுட்டுருக்கான். குப்பையில் இருக்க கெமிக்கல் சாக்கடை தண்ணியில் கலந்து நம்ம நீர்மாட்டத்தை மாசு பண்ணிகிட்டு இருக்கு. அந்த தண்ணியை தான் நம்ம குடிக்கிறோம், விவசாயத்துக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம். வீடு சுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வெளில போடுற குப்பையை எவனோ எடுத்துகிட்டு போய் எரிக்கிறான். அதுலேருந்து ஆஸ்துமா கேன்சர்லாம் நமக்கு நோய் வருது. அது இல்லாமல் இந்த குப்பையில் இருக்க கெமிக்கலால் நமக்கு குழந்தையின்மை, கிட்னி ஃபெயிலியர், நமக்கு கேள்விப்படாத நோயெலாம் நமக்கு வந்துட்டு இருக்குது. இப்போ அதுக்கு என்ன தான் பண்ண சொல்கிறா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாழ்க்கை முறை மாற்றணும்டா. ஏன், நம்ம தாத்தா பாட்டி வாழலை? இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டியா? அதுக்கு அந்த கலெக்டர் பையிலே தேவலாம். ஓரா பேசாதீங்களா. ஏன், உனக்கும் தானே தம்பி இருக்கான். ஏன், உங்கள் அக்காவுக்கு தான் நாளைக்கு கல்யாணம் போகுது. கரெக்ட் மச்சான், இன்றைக்கி என் ஒய்ஃபுக்கு வந்த பிரச்சனை நாளைக்கு உங்கள் அக்காவுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? இந்த தலையெழுத்துலாம் ஒன்றும் கிடையாது, இன்றைக்கி நடக்கிற எல்லா பிரச்சனைக்கு காரணம் நம்ம போகிற குப்பை தான். இங்கே சுற்றி இருக்க எல்லாத்துக்கும் நம்ம தான் பொறுப்புன்னு எப்போ நம்மளால புரியுதோ அப்போ தான் நம்மளால நிம்மதியான லைஃப் வாழ முடியும். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம்.